Hi guys, இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா C program to multiply two matrices. வாங்க வீடியோக்குள்ள போறோம். So first program full ஆ போட்டுட்டு last ஆ உங்களுக்கு explain பண்றேன். So, program போட்டு முடிச்சாச்சு இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன்
question pathina c program 2 multiply 2 matrix nu solirukanga so rendu matrix multiply panni print pananum so nama ellarkume theriyum addition of 2 matrix nu varumbodhu nama first array la irukra elements ayum second array la irukra elements ayum direct ah apdi add panni print panniruvom but iduve multiplication of 2 matrix nu varumbodhu nammala direct ah multiply panna mudiyadhu அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அரேல இருக்கிற ஃபர்ஸ்ட் ரோ எலிமெண்ட்ஸையும் செகண்ட் அரேல இருக்க ஃபர்ஸ்ட் காலம் எலிமெண்ட்ஸையும் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணதுக்கு அப்புறமா தான் நம்ம பிரிண்ட் பண்ணுவோம் ஸோ இந்த லாஜிக்கை நம்ம எப்படி சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஆஷ் இன்க்ளூட் ஸ்டுடியோ டாட் ஹெச் இன்ட் மெயின் கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா இன்ட் டேட்டா டைப்பில் 3 2 டி ஆரியை கொடுத்துருக்கோம் அண்ட் அதுக்கப்புறமா என்னன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கோம் இந்த என் வேரியபிள் எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸ் ரெப்ரசென்ட் பண்ணுது அதுக்கப்புறமா ஐ கமா ஜே கமா கேன்னு கொடுத்துருக்கோம் ஸோ மொத்தம் 3 லூப் யூஸ் பண்ண போகிறோம் இந்த ப்ரோக்ராமில் அதனால நம்ம 3 வேரியபிள் கொடுத்துருக்கோம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்டர் தி வேல்யூ ஆஃப் என் கேட்குறாங்க ஸோ நம்ம என் வேல்யூவை ஸ்கேன் பண்ணுறோம் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா என்டர் தி எலிமெண்ட்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் அரே கேட்குறாங்க ஸோ அதே மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் அரேல இருக்க எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே யூசர் கிட்டேருந்து இன்புட்டாக வாங்குகிறோம் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா என்டர் தி எலிமெண்ட்ஸ் ஆஃப் செகண்ட் அரே கேட்டிருக்காங்க ஸோ அதே மாதிரி செகண்ட் அரே எலிமெண்ட்ஸை யூசர் கிட்டேருந்து இன்புட்டாக வாங்குகிறோம் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா லாஜிக் ஸ்டார்ட் ஆகுது ஸோ இந்த லாஜிக்கை நான் உங்களுக்கு தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும் ஸோ இதுதான் லாஜிக் ஃபர்ஸ்ட் ஒரு லூப் கொடுத்துருக்கோம் ஃபார் ஐ ஈக்குவல் டு 0 ஐ லெஸ் தென் என் ஐ பிளஸ் பிளஸ்னு இந்த லூப் பார்த்தீங்கன்னா நம்ம அவுட்டர் லூப்னு சொல்லலாம் அண்ட் இது வந்து ரோஸை ஐட்ரேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம் அதுக்கப்புறமா ஒரு லூப் கொடுத்துருக்கோம் ஃபார் ஜே ஈக்குவல் டு 0 ஜே லெஸ் தென் என் ஜே பிளஸ் பிளஸ்னு இந்த லூப்பை வந்து நம்ம இன்னர் லூப்னு சொல்லலாம் அண்ட் இந்த லூப் வந்து காலம்ஸை ஐட்ரேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம் அதுக்கப்புறமா இன்னொரு லூப் கொடுத்துருக்கோம் ஃபார் கே ஈக்குவல் டு 0 கே லெஸ் தென் என் கே பிளஸ் பிளஸ்னு இந்த லூப்பை வந்துட்டு நம்ம செகண்ட் இன்னர் லூப்னு சொல்லலாம் அண்ட் இது வந்துட்டு மேட்ரிக்ஸோட ரிசல்ட்டை வந்து ப்ராசஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு 2x2 மேட்ரிக்ஸ் எடுத்திருக்கோம் ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் பின்னு ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்திருக்கோம் ஏல 1 2 3 4 அதே மாதிரி பியில் 1 2 3 4 எலிமெண்ட்ஸ் இருக்கு அண்ட் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதோட இண்டெக்ஸ் வேல்யூஸ் 0.0 0.1 1.0 1.1 சொல்லிட்டு இப்போ எப்படி இதை மல்டிப்ளை பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ அரேல இருக்கிற ஃபர்ஸ்ட் ரோ எலிமெண்ட்ஸையும் பி அரேல இருக்க ஃபர்ஸ்ட் காலம் எலிமெண்ட்ஸையும் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணதுக்கு அப்புறமா தான் நம்ம ரிசல்ட் மேட்ரிக்ஸ் பிரிண்ட் பண்ணுவோம் இப்போ 1 × 1 1 அதுக்கப்புறமா 2 × 3 6 ஸோ 1 + 6 வந்து 7 ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு அதே மாதிரி 1 × 2 2 2 × 4 8 8 + 2 10 அதே மாதிரி நம்மளுக்கு செகண்ட் எலிமெண்ட் கிடைச்சிரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏ மேட்ரிக்ஸில் இருக்கிற செகண்ட் ரோவையும் பி மேட்ரிக்ஸில் இருக்க ஃபர்ஸ்ட் காலமையும் மல்டிப்ளை பண்ணுறோம் 3 × 1 3 அதே மாதிரி 4 × 3 12 12 + 3 15 நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏ மேட்ரிக்ஸில் இருக்கிற செகண்ட் ரோவையும் பி மேட்ரிக்ஸில் இருக்கிற செகண்ட் காலமையும் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணுறோம் 3 × 2 6 4 × 4 16 16 + 6 22 ஸோ கடைசியாக நம்மளுக்கு சி மேட்ரிக்ஸ் கிடச்சிருச்சு அதாவது ரிசல்ட் மேட்ரிக்ஸ் கிடச்சிருச்சு ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராமோட லாஜிக்கை இந்த எக்ஸாம்பிளில் அப்படியே அப்ளை பண்ணி பார்க்கலாம் ஃபார் ஐ ஈக்குவல் டு 0 ஐ லெஸ் தென் என் ஐ பிளஸ் பிளஸ் ஃபர்ஸ்ட் அவுட்டர் லூப் ரன் ஆயிருக்கு ஐயோட இனிஷியல் வேல்யூ பார்த்தீங்கன்னா 0 அதுக்கப்புறமா இன்னர் லூப் குள்ள போறோம் ஃபார் ஜே ஈக்குவல் டு 0 ஜே லெஸ் தென் என் ஜே பிளஸ் பிளஸ் இப்போ அகெயின் ஜேவோட வேல்யூ 0 இருக்கு இப்போ செகண்ட் இன்னர் லூப் குள்ள போகும்போது ஃபார் கே ஈக்குவல் டு 0 கே லெஸ் தென் என் கே பிளஸ் பிளஸ் இருக்கு கேவோட வேல்யூ 0 to 1 வரைக்கும் ரன் ஆகும் இப்போ என்ன ப்ராசஸ் அப்படின்னா சி ஆஃப் ஐ ஜே பிளஸ் ஈக்குவல் டு ஏ ஆஃப் ஐ கமா கே இன்டூ பி ஆஃப் கே கமா ஜே அப்படின்னு சொல்றாங்க அதாவது C of 0, 0 plus equal to A of I ஓட வேல்யூ 0 அதே மாதிரி K ஓட வேல்யூ 0 into B of K ஓட வேல்யூ 0 J ஓட வேல்யூ 0 ஸோ இந்த ப்ராசஸில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா A மேட்ரிக்ஸில் இருக்கிற ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டையும் B மேட்ரிக்ஸில் இருக்க ஃபர்ஸ்ட் காலம் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம் அதுக்கப்புறமா K ஓட வேல்யூ 0 to 1 சேஞ்ச் ஆகுது இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா A மேட்ரிக்ஸில் இருக்கிற ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் எலிமெண்ட்டையும் பி மேட்ரிக்ஸில் இருக்கிற ஃபர்ஸ்ட் காலம் செகண்ட் எலிமெண்ட்டையும் மல்டிப்ளை பண்ணுறோம் அட் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணுறோம் பண்ணும்போது நம்மளுக்கு ரிசல்ட் மேட்ரிக்ஸில் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டாக 7 கிடைக்குது அதை தான் நம்ம இங்கே
பார்த்தோம், 7 சொல்லிட்டு. இதே மாதிரி செகண்ட் எலிமெண்ட், தேர்ட் எலிமெண்ட், ஃபோர்த் எலிமெண்ட்டுக்கு ப்ராசஸ் நடக்கும். ஸோ ஒன்ஸ் இந்த ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்ச உடனே எப்படி பிரிண்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிண்ட் ஆஃப் ரிசல்ட் மேட்ரிக்ஸ்னு கொடுத்துட்டு அகைன் ரெண்டு லூப் ரன் பண்ணுறோம். ஃபார் ஐ ஈக்குவல் டு ஜீரோ, ஐ லெஸ் தென் என், ஐ ப்ளஸ் ப்ளஸ். அதே மாதிரி ஃபார் ஜே ஈக்குவல் டு ஜீரோ, ஜே லெஸ் தென் என், ஜே ப்ளஸ் ப்ளஸ்னு கொடுத்துட்டு பிரிண்ட் ஆஃப் பர்சன்டேஜ் டி ஸ்லாஷ் டி கமா சி ஆஃப் ஐ கமா ஜே அப்படின்னு கொடுத்துட்டா நம்மளுக்கு ரிசல்ட் மேட்ரிக்ஸ் அப்படியே பிரிண்ட் ஆயிரும். இப்போ நம்ம அவுட்புட் செக் பண்ணி பார்த்துடலாம். என்டர் தி வேல்யூ ஆஃப் என் கேட்டிருக்காங்க. நம்ம 2x2 மேட்ரிக்ஸ் தான் கொடுக்க போகிறோம். ஸோ 2 கொடுப்போம். Enter the elements of first array சொல்லியிருக்காங்க. Enter the elements of second array சொல்லியிருக்காங்க. So result matrix பார்த்தீங்கன்னா 7, 10, 15, 22. ஸோ நம்ம மேனுவலாக எக்ஸிக்யூட் பண்ணோம், அப்போ வந்த ரிசல்ட்டும் இப்போ வந்த ரிசல்ட்டும் சேமாக இருக்கு. ஸோ நம்ம ஃபைனலாக அவுட்புட்டும் வெரிஃபை பண்ணி பார்த்தாச்சு. இந்த ப்ரோக்ராம் உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு ப்ரோக்ராமோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ கைஸ்.